தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பன்னாட்டு நிறுவனங்கள் பல தொடர்ந்து அனுமதி பெறாமல் இந்தியாவில் ஆன்டிபயாட்டிக்கள் விற்கப்படுவதாக ஐரோப்பியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட 64% மருந்துகள் அங்கீகரிக்கப்படாதவை. லண்டன் குயின் மேரி பல்கலைக்கழகமும் நியூ காஸ்டல் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்திய சந்தையில் விற்கப்படும் லட்சக்கணக்கான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் சரியாக முறைப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2007 முதல் 2012 வரை இந்தியாவில் விற்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக்களில் 64% மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பின் அனுமதியை பெறவில்லை. இந்தியாவில் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக பல புதிய மருந்துகள் விற்பனையும் விநியோகமும் செய்யப்படுகின்றன. அமெரிக்கா, ஐரோப்பியா நாடுகளில் வெறும் 4% மருந்துகள் மட்டுமே இவ்வாறு அனுமதியின்றி விற்கப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டில் ஆன்டிபயாட்டிக்களை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் ஏற்கனவே இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்த நிலையில் தற்போது சட்டவிரோதமாக ஆன்டிபயாட்டிக்கள் விற்பனையிலும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்த அனுமதி பெறாத ஆன்டிபயாட்டிக்கள் 500 மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் 3300 பிராண்ட் பெயர்களில் விற்கப்படுகிறது. இவற்றில் 12 பன்னாட்டு நிறுவனங்களும் அடங்கும். இந்த தகவல் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். மக்களின் உயிரோட விளையாடும் இந்த முறைகேட்டை வந்து யாரு தடுப்பாங்க? மிகப்பெரிய கேள்விக்கு. சாமானிய மக்களால் ஆதங்கப்பட மட்டுமே முடியும். அறிவியல் வளர்ச்சி ஆக்கப்பூர்வ பயன்பாடுகளை விட அழிவுக்கே அதிகம் பயன்படுதோ என்ற எண்ணம் வந்து நம்ம மனசுல வந்து வராம இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தகவலை கேட்டதுக்கு அப்புறம் மாத்திரைகளை பயன்படுத்தணும் அப்படின்னாலே வந்து ஒருவித பயம் வந்து நம்ம மனசுல வந்து ஏற்படுது. அரசாங்கம் இதை பத்தி கவலை கொள்ளுமா? கவலைப்படும் நிலையில அரசு இருக்கா தெரியல. சரிங்க, இது ஒரு தகவலா நீங்க தெரிஞ்சுக்கங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த தகவலை முடிஞ்ச அளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.